ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹெட் செட். நான் உங்க பேத்துறேன். ஸோ நம்ம ஃபிசிக்ஸ் வந்து பார்த்துருந்தோம், போட்டிருந்தோம், எல்லாரும் பார்த்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ஆனால் நான் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா போகிறதில்ல. ஸோ இன்னிலேருந்து கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். அது டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் சாப்டர் இருக்கக்கூடிய மெட்டலர்ஜி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது கூட ஃபஸ்ட் டாப்பிக்காக தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டாபிக் இருக்கக்கூடிய டாபிக் நேம் வந்து அக்வன்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அப்படின்னா என்ன? மெட்டல்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே நைன்த்தும் சரி எயித்துலேயே தான் வந்திருக்கும். ஸோ இது ஜென்ரல் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இந்த மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஷைனாக இருக்கும். அமேட்டு வந்து மார்பிளஸ்ன்னு சொல்லுவாங்க, மார்பிளஸாகவும் இருக்கும். அமேட்டு வந்து அது எப்படி அது கிடைக்கும்? நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ் என்ன? பூமிக்கடியிலேருந்து எடுக்கலாம், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட். இது வந்து ஒரு விதமாக மட்டும் இருக்குமா? கிடையாது, எல்லா விதமாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அது மெல்ட் பண்ணுறாங்க, கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஆசிட் தான் வல்கனோவில் அதான் பண்ணுவாங்கள்ல, பண்ணாங்கன்னா அது நம்ம சேஞ்சஸ் ஆகும். என்னென்ன சேஞ்சஸ் ஆகும்? கோல்டாக மாறணும், சில்வர், காப்பர், பிளாட்டினம், இந்த மாதிரி ஏகப்பட்ட சேஞ்சஸ் வரும். ஸோ இன்னும் ஏராளமாக மெட்டல்ஸ் பற்றி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு டாபிக் வந்து அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மினரல்ஸ் அண்ட் ஓர். மினரல் அண்ட் ஓர் இது எல்லாத்துக்குமே இதுவும் உங்களுக்கு வந்திருக்கலாம். இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது மினரல். ஒரு இப்போ நான் ஒரு டெஃபினேஷனே சொல்ல போகிறேன், இது 2 மார்க்கில் வரும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஏ நேச்சுரலி அக்வைர் சப்ஸ்டன்ஸ் அப்டேட் பை மைனிங் வித் கண்டென்ஸ் த மெட்டல் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆர் யூ ஃபார்ம் ஆஃப் த காம்பவுண்ட் லைக் ஆக்சைட், சல்ஃபேட், எக்ஸெட்ரா. ஸோ இட் இஸ் அ கால்ட் அஸ் மினரல்ஸ். இப்போ அவங்க வந்து மெட்டல்ஸை வந்து காம்பவுண்ட் எந்த ஃபார்முலானாலும் வச்சாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சைடாகவும் இருக்கலாம், சல்ஃபேட்டாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் மினரல்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ ஆக்சைடுக்கு அப்போ ஓருக்கு என்னவாக இருக்கும் அதையும் பார்க்கலாம் வாங்க. த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் த மெட்டல் விச் இட் கேன் எக்ஸ்டஸ் கன்வென்ஷனலி அண்ட் எக்ரோமலி ஆர் கால்ட் ஓர். இன்னொன்று, மினரல்ஸ் எல்லா மினரல்ஸும் ஓர்ஸ் எல்லாம் சேர்ந்தது மினரலாக இருக்கலாம், ஆனால் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்தது ஓராக இருக்காது. ஓகேவா கைஸ்? ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் மிஸ்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மினரல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதுமே கொடுத்துருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். A1, 2, O3 ஒரு மூணு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். A1, 2, O3 SiO2 2H2O. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பவுண்ட்ஸ், ஏன்னா வந்து ஒரு எலமெண்ட்ஸ்மே சேர்ந்து ஒரு காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகல. ஸோ அதான் அவங்க ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மெட்டாலஜியில் வந்து ப்ராசஸ் வந்து மொத்தம் மூணு விதமாக இருக்குது. அது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, கான்வர்சேஷன் ஆஃப் ஓர், எக்ஸ்ட்ரேஷன் ஆஃப் கர்ட் மெட்டல், ரீஃபைனிங் கர்ட் மெட்டல். ஓகேவா கைஸ்? இந்த மூணு டாப்பிக்கும் அடுத்த வர வீடியோஸ்லேருந்து நான் போடுறேன். ஓகேவா கைஸ்? எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு, எல்லாரும் பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா கைஸ்? ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இன்னொரு வீடியோ வரப்போகுது, நானும் ஹரிசாக சேர்ந்த மாதிரி. ஸோ அந்த வீடியோக்கோசரம் ரெடியாக இருங்க. ஸோ வாட்ச் பண்ண காத்துருங்க. நாங்கள் டெய்லி ஒரு 2 வீடியோ போட்டாலும் போடுவோம். ஸோ பாருங்கள் கைஸ். ஸோ தேங்க்யூ டு ஆல்.